அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. இப்போ நாங்கள் படிக்க போகிற தலைப்பு கலப்பு அரசாங்கம் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்? கலப்பு அரசாங்கம் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கலப்பு அரசாங்கம் தொடர்பாக நாங்கள் விளங்கப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்னா, ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கணும். அந்த சட்டம் தான் இந்த அறிக்கைது. ஒன்று, அறிமுகம். இந்த கலப்பு அரசாங்கத்தை பின்பற்றுகின்ற நாடுகள் எவை, அடுத்தது அதில் பண்புகள், இதில் நிறை, அடுத்தது குறை, அடுத்தது முடிவுரை என்ற தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது அறிமுகத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதலாக பார்க்க போகிறது அறிமுகம். அதில் பொதுவான அறிமுகம் இருக்குது, வரைவிலக்கணம் இருக்குது. பொதுவான அறிமுகத்தை எப்படி சொல்லணும்? நிறைவேற்றுத்துறை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு மாதிரிகளுள் கலப்பு அரசாங்கம் பிரதான இடத்தை வகிக்கிறது. இன்னொருத்தரம் சொல்கிறேன், நிறைவேற்றுத்துறை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதனை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்ட அரசாங்க முறைகளுள் கலப்பு அரசாங்கம் பிரதான இடத்தை வகிக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லணும். அதுக்கு பின்னால் வரவிலக்கணம் எப்படி சொல்லணும்னு சொன்னால், நிர்வாகத்துறை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையும் பங்கு கொள்ளுகின்ற செயற்பாடு அல்லது பங்கு கொள்கின்ற ஆட்சி முறைதான் கலப்பு அரசாங்கம் என அழைக்கப்படும். திரும்ப சொல்கிறேன், நிறைவேற்று அதிகாரத்தினை நடைமுறைப்படுத்துவதில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையும் பங்கு கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆட்சி முறைதான் கலப்பு அரசாங்க முறை என அழைக்கப்படும். அப்போ ஜனாதிபதியின் நிர்வாகமும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் நிர்வாகமும் ஒன்று சேர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆட்சி முறைதான் இந்த கலப்பு அரசாங்கம்னு அழைக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், ஜனாதிபதியின் ஆட்சி முறையும் பாராளுமன்ற ஆட்சி முறையும் கலந்து மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆட்சி முறை தான் இந்த கலப்பு அரசாங்கம்னு அழைக்கப்படும். விளங்கிடா? சரி, அப்போ பொதுவான அறிமுகம் முடிச்சாச்சு, வரவிலக்கணத்தோட சேர்த்து. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது, இந்த கலப்பு அரசாங்க முறை எந்த நாடுகளில் பின்பற்றப்படுகிறது என்று சொல்லி பார்க்க போகிறோம். அதில் இந்த கலப்பு அரசாங்க முறையை உலகத்தில் முதல் முதலாக அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். பிரான்ஸில் ஒரு ஜனாதிபதி இருந்தார், அவருக்கு பேர் டீகோல். அவர் 1958 பிரான்ஸில் 5வது குடியரசு அரசியலமைப்பை வரைந்தார். வரைந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற ஆட்சி முறையின் சிறப்பியல்புகளையும் ஜனாதிபதி ஆட்சி முறையின் சிறப்பியல்புகளையும் அடையாளம் கண்டு இரண்டையும் ஒன்று சேர்த்து ஒரு அரசியலமைப்பு மாதிரி உருவாக்கினார். அதான் கலப்பு அரசாங்க முறை உலகத்தில் முதல் முதலாக பிரான்சில் உருவாக்கப்பட்டது. இரண்டாவது 1978 நம்ம நாட்டில் ஜேஆர் ஜெயவர்தனா கலப்பு அரசாங்க முறையை உருவாக்கினார். அது 2வது குடியரசு யாப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் இலங்கையிலையும் கலப்பு அரசாங்க முறை காணப்படுது. நாங்கள் பொதுவாக இலங்கை ஜனாதிபதி அரசாங்க முறைன்னு தான் யோசிக்கிறது. அப்படி இல்லை, இலங்கை ஒரு கலப்பு அரசாங்க முறை நாடாக காணப்படுகிறது 1978 2வது குடியரசு யாப்பிலிருந்து என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆகவே பிரான்ஸ் என்ற நாட்டிலேயும் கலப்பு அரசாங்கம், இலங்கை என்ற நாட்டில் கலப்பு அரசாங்கம், மடகஸ்கரில் கலப்பு அரசாங்கம், மொசமத்தேமியா என்ற நாடுகளில் கலப்பு அரசாங்கம், மொசாம்பிக் என்ற நாட்டில் கலப்பு அரசாங்கம், மாலி என்ற நாட்டில் கலப்பு அரசாங்கம், இதே போல் ரூமேனியா என்ற நாடுகளெல்லாம் கலப்பு அரசாங்க முறை நிலவுகின்ற நாடுகள். ஒரு தடவை கேட்டிருக்கிறான் கட்டமைப்பு வினாக்களில், கலப்பு அரசாங்க முறை பின்பற்றுகின்ற இலங்கை பிரான்ஸ் தவிர்ந்த இரு நாடுகளை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்டிருக்கிறான். ஆகவே கலப்பு அரசாங்க முறை பின்பற்றப்படுகின்ற நாடுகள் எவைன்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். அதில் மிக பிரதானமான நாடாக பிரான்ஸும் இலங்கையும் காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வாறான கலப்பு அரசாங்க முறையில் காணப்படுகின்ற இயல்புகள் அல்லது பண்புகள் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதில் ஒன்று, ஜனாதிபதியின் ஆட்சி முறையும் பாராளுமன்ற ஆட்சி முறையும் கொண்ட ஒரு வகையான கலப்பு அரசாங்க முறை நிலவும். அப்படின்னா சுருக்கமாக சொல்லப்போனால், பாராளுமன்ற ஆட்சி முறையின் சிறப்பியல்புகளையும் ஜனாதிபதி ஆட்சி முறையின் சிறப்பியல்புகளையும் கொண்ட ஒரு அரசியலமைப்பு மாதிரியாக அல்லது அரசாங்கமாக இந்த கலப்பு அரசாங்க முறை காணப்படும். அது முதலாவது இயல்பு. இரண்டாவது, நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதில் இரண்டு பகுதியினர் காணப்படுவர். ஒன்று ஜனாதிபதியும்,
அடுத்தது பிரதம தலைமையிலான அமைச்சரவையும் நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதில் இரு வகையான நிர்வாக முறைகள் இங்கு காணப்படும். அப்போ ரெண்டு பாயிண்ட் சரி. மூன்றாவது, இரு வகையான தேர்தல் நடைபெறும். கலப்பரசாங்க முறை நிலவுகின்ற நாடுகளில் ரெண்டு வகையான தேர்தல். ஒன்று, ஜனாதிபதிக்கான தேர்தல். மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் வாக்களிப்பின் மூலம். இதே போல் பாராளுமன்ற தேர்தல் மூலமாக அதிகூடிய ஆசனங்களை பெற்ற கட்சியிலிருந்து பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் நடக்கும். ஆகவே பிரதமரும் அமைச்சர்களும் பொது தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட ஜனாதிபதி தனியான ஒரு ஜனாதிபதி தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுவார். ஆகவே இங்கு இரு வகையான தேர்தல் முறை காணப்படும் அப்படி நாங்கள் கொடுக்கணும். அடுத்தது, பதவி விலகுதல் வழிமுறை. பதவி எப்படி விலகப்படுகிறாங்க? பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அவர்கள் பதவி அகற்றப்படுகிறார்கள். ஆனால் ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரணை அல்லது பணிமாற்றரை கொண்டு வரப்பட்டு அவர் பதவி அகற்றப்படுகிறார். ஆகவே இங்கு பதவி விலக்குதல் என்ற விடயத்தில் கூட இரு வகையான முறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரையும் அமைச்சர்களையும் பதவி விலக்குவதற்கு நம்பிக்கையில்லா பிரேரணை, ஜனாதிபதியை பதவி அகற்றுவதற்கு குற்றப்பிரேரணை. அந்த வகையில் இரண்டு வகையான பதவி விலகுதல் தொடர்பான இயல்பு இங்கு காணப்படும். அதை கொடுக்கணும் நாங்கள். அடுத்தது, பாராளுமன்றத்துக்கும் இந்த நிறைவேற்று துறைக்கும் இடையிலான தொடர்புகளின் அடிப்படையில் வேறுபடுகிறது. ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையிலான தொடர்பு சேமையானது, மிக பெரிய இடைவெளி இருக்கிறது. ஆனால் பிரதமர் அமைச்சர்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையிலான தொடர்பு மிக நெருக்கம். ஏனென்றால் பிரதமரும் அமைச்சர்களும் பாராளுமன்றத்துக்குள்ள தெரிவு செய்யப்படுவதோடு அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயே தங்களுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். இதன் ஊடாக ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையிலான தொடர்பு சேமையானது. பிரதமர் அமைச்சர் தலைமையிலான அமைச்சரவைக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையிலான தொடர்பு மிக அண்மையானது, மிக நெருங்கியதாக காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும். அடுத்தது, பொறுப்பு கூறுதல். பொறுப்பு கூறுதல் என்ற விடயத்தில் கலப்பரசாங்க முறையில் இரண்டு வேறுபாடுகள் காணப்படுகிறது. ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற தேவையில்லை. ஆனால் பிரதமரும் அமைச்சர்களும் பாராளுமன்றத்துக்கு பல்வேறு வகையில் கூட்டாகவும் தனியாகவும் பொறுப்பு கூறுதல் அவசியமாகும். ஆனால் இலங்கையில் 19வது திருத்தத்தின் பிரகாரம் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று அரசியலமைப்பு திருத்தத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது, பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரான்ஸ் என்ற நாட்டில் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுவதில்லை. ஆனால் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுதல் வேண்டும். இந்த பொறுப்பு கூறுதல் என்ற அடிப்படையில் இரண்டும் வேறுபடுகிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லணும். அடுத்தது, பாராளுமன்றத்தை கலைத்தால், பாராளுமன்றம் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படுகிறது என்று இருந்தால், பாராளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையும் பதவி விலக்கப்படுவார்கள். ஆனால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அந்த ஜனாதிபதி பதவியிலிருந்து அகற்றப்பட மாட்டார். இது கலப்பரசாங்க முறையில் காணப்படுகின்ற அடுத்த பிரதான இயல்பாக காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும். அடுத்தது, இரட்டை நிர்வாகமும் சம அதிகாரமும் காணப்படுதல். இரட்டை நிர்வாகம் காணப்படும். பிரதமர் தலைமையிலான அமைச்சரிடம் ஒரு நிர்வாகமும் ஜனாதிபதி தலைமையிலான இன்னொரு நிர்வாகம் இருக்கும். இரண்டு பேருக்கும் சமமான அதிகாரம் இருக்கும். பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் சமமான அதிகாரம் இருக்கும். ஆனால் பிரான்ஸ் நாட்டிலும் இலங்கையிலும் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கு இருக்கின்ற அதிகாரத்தை விட இலங்கையிலும் பிரான்சிலும் ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் ஓரளவு அதிகரித்து காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும். அந்த பாயிண்ட்ஸும் சரி. அடுத்தது, அமைச்சரவையை நியமித்தல். அமைச்சரவையை நியமிக்கிற விடயங்கள் தொடர்பாக, ஜனாதிபதியே பிரதமரையும் அமைச்சர்களையும் நியமிப்பார். பிரான்சில் பிரதமரை ஜனாதிபதி நியமிக்கலாம், அவரை பதவியிலிருந்து அகற்ற முடியாது. 19வது திருத்தத்திலும் ஜனாதிபதி இலங்கையில் பிரதமரை நியமிக்கலாம், பதவியிலிருந்து அகற்ற முடியாது. ஆனால் பிரான்சில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் என்ற பதவியை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை இழத்தல் வேண்டுமென ஒரு சட்டம் ஒன்று அங்கே இருக்கிறது, யாப்பு வழிமுறை ஒன்று இருக்கிறது. அந்த விஷயங்களை நாங்கள் சுருக்கமாக கொடுக்கணும். இது உலக அரசியல் தானே, அதனால் இலங்கைக்குள்ளே மட்டும் நிற்காமல் உலகத்தையும் தொட்டுக்கிட்டு நாங்கள் விளங்கப்படுத்திட்டு போகணும். அடுத்தது,
நாங்கள் அடுத்து பார்க்க போகிறது என்ன சொன்னால், இந்த கலப்பரசாங்க முறையுடைய நிறைகள் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ கலப்பரசாங்க முறையுடைய இயல்புகளை பார்த்துருக்கிறோம். அந்த ஒரு பாயிண்ட்ஸ், ஜனாதிபதி பாராளுமன்ற ஆட்சி முறையின் பண்புகள் காணப்படும், ஜனாதிபதி ஆட்சி முறையின் பண்புகளும் பாராளுமன்ற ஆட்சி முறையின் பண்புகளும் காணப்படும். நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவது ஜனாதிபதியும் காணப்படுவார், பிரதம தலைமையிலான அமைச்சரையும் காணப்படும். இருவகையான தேர்தல் நடைபெறும். ஜனாதிபதியை பதவி விலக்குவதற்கு ஒரு வழிமுறையும், பிரதம தலைமையிலான அமைச்சரவை பதவி விலக்குவதற்கு இன்னொரு வழிமுறையும் பின்பற்றப்படும். பாராளுமன்றத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான தொடர்பு செமையானது. பாராளுமன்றத்துக்கும் பிரதம தலைமையிலான அமைச்சரவைக்கும் இடையிலான தொடர்பு மிக நெருங்கியதாக காணப்படுது. அதை கொடுக்கணும். ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுவதில்லை, பிரதம தலைமையிலான அமைச்சரவை பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுகிறது என்று சொல்லி கொடுக்கணும். அடுத்து, பாராளுமன்றத்தை கலைத்தால் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை பாராளுமன்ற அந்த பதவி விலகும், ஆனால் ஜனாதிபதி பதவி விலக மாட்டார் என்ற பாயிண்ட்ஸை கொடுக்கணும். இரட்டை நிர்வாகமும் சம அதிகாரமும் காணப்படும், ஆனால் பிரான்ஸ்லேயும் இலங்கையிலேயும் பிரதம தலைமையிலான அமைச்சரவை கிட்ட இருக்கிற அதிகாரத்தை விட ஜனாதிபதியிடம் சற்று அதிகாரம் அதிகரித்து காணப்படும் சொல்லி கொடுக்கணும். அடுத்தது, அமைச்சரவையை நியமிக்கின்ற அவர்களை தெரிவு செய்கின்ற அதிகாரம் ஜனாதிபதியிடம் இருக்கிறது. பிரதமரை பதவி அகற்ற முடியாது பிரான்சில், இலங்கையில் 19வது திருத்தத்தின் பிரகாரம் பிரதமரை பதவி அகற்ற முடியாது, 20வது திருத்தத்தில் பிரதமரையும் ஜனாதிபதி பதவி அகற்றலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த பாயிண்ட்ஸையும் சுருக்கமாக கொடுக்கணும். அடுத்தது, நாங்கள் நிறைகளை கொடுக்க போகிறோம். இதில் நிறைகளையும் குறைகளையும் சுருக்கமாக சொல்லி அதை முடிவுரையை நாங்கள் கொண்டு வரணும். நிறைகளை பொறுத்தளவில் இங்கு கலப்பரசாங்க முறையில் காணப்படுகின்ற மிக சிறப்பான ஒரு நிறை என்னன்னு சொன்னால், ஜனாதிபதி ஆட்சி முறையில் காணப்படுகின்ற சிறப்பியல்புகளையும் பாராளுமன்ற ஆட்சி முறையில் காணப்படுகின்ற சிறப்பியல்புகளையும் அடையாளம் கண்டு தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு மாதிரி. அதனால் இரண்டு வகை அரசியலமைப்பு மாதிரியிலும் காணப்படுகின்ற சிறப்பு பண்புகள் இதில் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் ஒரு நன்மை கொடுக்கணும். அடுத்தது, இருவகையான நிர்வாக செயற்பாடுகள் நடக்கும். பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை ஒரு நிர்வாகம், ஜனாதிபதி இன்னொரு நிர்வாகம். இதன் காரணமாக நாட்டுடைய நிர்வாகத்தை சிறப்பாக நடத்துவதற்கு வாய்ப்பாக காணப்படும் என்று சொல்லி சொல்லணும். அடுத்தது, இன்னும் சொல்லணும், நாங்கள் நிர்வாக சுமைகள் குறையும். தனிநபரிடம் இருக்கின்ற நிர்வாக சுமைகள் இரண்டு பகுதியினரிடம் ஒப்படைக்கப்படுவதனால் அங்கு நிர்வாக சுமைகள் குறைக்கப்படுகிறது என்று சொல்லி போய் நாங்கள் கொடுக்கலாம். ஆனால் குறைபாடுகளை பொறுத்தளவில் இருவகையான நிர்வாகம் நடக்கும். பிரதமர் தலைமையிலான ஒரு நிர்வாகம், ஜனாதிபதி தலைமையிலான ஒரு நிர்வாகம். இரண்டு நிர்வாகத்துக்கு இடையிலே சிக்கல் நிலை தோன்றுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லி நம்ம கொடுக்கணும். அடுத்தது, இதில் வேறுபட்டு கட்சிகள் ஆட்சி அமைக்கின்ற போது ஜனாதிபதி ஒரு கட்சியும் பாராளுமன்றத்தை ஆளுகின்ற கட்சி இன்னொரு கட்சியும் இருக்கின்ற போது நாட்டில் சிக்கல் நிலை உருவாகும். ஜனாதிபதிக்கும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கும் இடையில முரண்பாடு உருவாகும். நம்ம நாட்டில் 2002 தொடக்கம் 2004 வரைக்கும் ஜனாதிபதியாக சந்திரிகா குமாரதுங்க காணப்பட, பிரதமராக ரணில் விக்ரமசிங்க காணப்பட்டார். இரண்டு பேரும் வேறுபட்ட கட்சிகள். ஜனாதிபதி ஒரு கட்சி, பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை நாட்டை ஆளுகின்ற பாராளுமன்றம் இன்னொரு கட்சி. இதனால் ஏற்பட்ட முரண்பாட்டால் ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட அந்த பாராளுமன்றம் 2004 கலைக்கப்பட்டிருக்கிறது. ஒத்துப்போகாத நிலை உருவாகியிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம நாட்டில் 2015 சரத் பொன்சேகாவையும் விஜயமணி சொய்சாவையும் ஏஎச்எம் பௌசி இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சர்களாக நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் கூறிய போது மைத்திரிபால சிறிசேன அதனை மறுத்திருக்கிறார். ஆனால் சட்டம் அரசியலாப்பு சொல்கிறது பிரதமரின் சிபாரிசுக்கு இணங்கவே அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அதனை கடைபிடிக்கவில்லை. காரணம், இரண்டு பேரும் வேறு வகையான கட்சிகள். அதன் காரணமாக நாட்டில் பல்வேறு வகையான நிர்வாக சிக்கல்களும் முரண்பாடுகளும் ஏற்பட்டது. இறுதி சந்தர்ப்பத்தில் மைத்திரிபால சிறிசேன சொன்னார், இந்த நாட்டுடைய அபிவிருத்தியையும் சட்டத்தை முழங்கி நிலைநாட்ட முடியாமைக்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கின்ற பாராளுமன்றத்தில் இருக்கிற பிரதம தலைமையிலான அமைச்சரவையின் தடைகள் தான் என்று சொல்லி சொன்னார். ஆகவே கலப்பரசாங்க முறையில் இவ்வாறான முரண்பாடுகள் ஏற்படும்னு சொல்லி நாங்கள் சுருக்கமாக சொல்லணும். இறுதியாக நாங்கள் முடிவுரைன்னு கொடுக்க போகிறோம். முடிவுரையில் எப்படி கொடுக்கணும், இந்த கலப்பரசாங்க முறையானது
ஜனாதிபதியின் ஆட்சி முறையின் பண்புகளையும் பாராளுமன்ற ஆட்சி முறையின் பண்புகளையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு மாதிரி. அதன் காரணமாக இருவகையான அரசியல் அமைப்பு மாதிரியிலும் காணப்படுகின்ற நன்மைகள் இந்த கலப்பரசாங்க முறையில் உள்ள நாடுகளில் காணப்படுகிறது, கிடைக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்லணும். அதே போல இரண்டு நிர்வாகத்துறையினரும் பிரதம தலைமையிலான அமைச்சர்களும் ஜனாதிபதியும் தங்களுடைய அரசாங்க செயற்பாடுகளை சிறப்பாக மேற்கொள்ள நினைப்பார்கள், எதிர்காலத்தில் தாங்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதன் காரணமாக இருவகையினரும் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிப்பார்கள். இதனூடாக நலன்புரி பணிகள் மக்களுக்கு அதிகமாக கிடைக்கப்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அந்த பயிற்சி கொடுக்கணும். அதே போல நாட்டின் நிர்வாக சுமைகள் குறைக்கப்படும். இரண்டு பகுதியினரும் நிர்வாகத்தை பிரித்து கொண்டு நாட்டில் நிர்வாகத்தை மேற்கொள்வதனால் நிர்வாக சுமைகள் குறைக்கப்படும். அதே போல நாட்டினுடைய நிர்வாகம் சிறப்படைகிறதுக்கும் நாடு அபிவிருத்தி அடைகிறதுக்கும் காரணமாக அமையும் என்று சொல்லி போட்டு நாங்கள் திரும்ப இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், மாறுதலாக சொல்லணும், மறுத்து சொல்லணும். இவ்வாறு ஜனாதிபதியும் பாராளுமன்றமும் ஒரே கட்சியாக அமைகின்ற போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரதம தலைமையிலான அமைச்சர்களும் ஜனாதிபதியும் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்ற போது அங்கு ஜனாதிபதியின் அதிகாரம் அளவு கடந்து அதிகரிப்பதோடு அது ஜனாதிபதியின் ஆட்சி முறையின் இயல்புகளை கொண்டு வளர்ச்சியடைகின்ற ஒரு இயல்பினை நாங்கள் அவதானிக்க முடிகிறது என்று நாங்கள் சொல்லியதோடு, ஆனால் பாராளுமன்றமும் ஜனாதிபதியும் வேறு வேறு கட்சிகள் ஆட்சி அமைக்கின்ற போது நாட்டில் நிர்வாக ரீதியான பல்வேறு சிக்கல்களும் முரண்பாடுகளும் உருவாக வழிவகுக்கிறது என்று நாங்கள் கூறி முடிவுரை நாங்கள் நிறைவு செய்யணும். வணக்கம். ஆகவே இன்று கலப்பரசாங்கம் தொடர்பான வகுப்பினை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.